ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க புவனேஸ்வரி. இன்னைக்கே நம்ம ஒரு ஜோதிடரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஜோதிடத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான ஜோதிடம். அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமா கணிக்கக்கூடிய ஜோதிடர் தான் நம்ம பார்க்க போறோம். முக சித்தர், பேசிரியர், டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகளை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள் அவர்கள் தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை, நமக்கு பல புதிய தகவல்களை, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள் நமக்கு ஒரு புதிய தகவலை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். வாங்க அவங்களை சந்திப்போம், அந்த தகவலையும் கேட்டு பயன்பெறுவோம். சார் வணக்கம். வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கு வந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற அந்த ஆன்மீக தகவல் என்னன்னு சொல்லுங்கள் சார், நாங்களும் கேட்குறோம். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீதர்ஷ்ண காளி. இந்த மாதம் பங்குனி உத்திரம், பங்குனி வரப்போகுது, மாசி முடியுது. பங்குனி உத்திரம்னா, பங்குனி மாதம்னாவே பங்குனி உத்திரம்ன்றது ஒரு நட்சத்திரத்துடைய நாள் அன்னைக்கு திதி. ஆனால் பங்குனின்னாவே அது ஒரு தெய்வீக நாள் தான். அது வைணவர்களுக்காகட்டும் சைவர்களுக்காகட்டும், முக்கியமாக நம்ம தமிழ்நாடு எடுத்துகிட்ட சைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னென்ன அன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் வரும், அது இந்த அந்த மாதத்து கடைசியாக வரும், மார்ச்சிலே கடைசியில் வரும். அதே சமயத்தில் பார்த்தா சிவராத்திரி, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த சிவராத்திரி இன்னொரு 10-15 நாளே நமக்கு கிடச்சிரும். இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் சிவ சிந்தனையில் ஆழ்த்தக்கூடிய நாட்கள். சிவ சிந்தனை, சிவ ஜபம், சிவ தவம் அப்படின்றது ரொம்ப பெருசானா, உலகத்திலேயே அந்த சிவபெருமான் ரொம்ப எளிமையானவன், அதன் பக்தி ரொம்ப எளிமையானது, அதன் வழிபாடு அதைவிட எளிமையானது. நம்முடைய சித்தர்கள், முனிவர்கள் அகத்தியர்லேருந்து ஆரம்பித்தீங்கன்னா, எல்லா முனிவர்களும் 18 சித்தர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் வேணால் மகத்தான விஷயங்களாக இருக்கும், அந்த மகத்தான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு எளிமையாக தான் இருக்கும். சக்திக்கு நவராத்திரி, 9 நாட்கள் அந்த சக்திக்கான நவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனால் சிவனுக்கு ஒரே இரவு தான், வருடம் புல்லா முழுக்க முழுக்க வருடம் புறா நம்ம செய்கிற விஷயத்தை அந்த ஒரு நாள் சிவராத்திரியில் செய்தால் நிறைவு பெறும். அந்த ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சிவ சிந்தனை, பஞ்சாட்சர ஜபம். அந்த பஞ்சாட்சர ஜபம் தானே படிச்சுக்கிறதா, புத்தகத்தில் பார்க்குறதா, அல்லது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதானா? இல்லை, அந்த பஞ்சாட்சர ஜபத்தை ஒரு குருநாதர் மூலமாக பஞ்சாட்சர உபதேசம் பெற்று, நெற்றியில் நீரழிந்து, கழுத்தில் உத்திராட்சம் அழிந்து, அகத்தையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கும்போது நிச்சயமாக அது பேரொழியாக மாறும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு அந்த மகத்தான மிகப்பெரிய ஜோதி வடிவத்தில் அந்த சிவபெருமான் நமக்கு காட்சி தருவார். உலகத்தில் எல்லாருக்குமே இல்லாத, உலகத்தில் எந்த நாடுக்கும் இல்லாத சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு தான். ஏன்னா அந்த ஜோதி அப்படின்னு பார்த்தா வள்ளலார் கண்ட காட்சி, அது ஜோதி வடிவில் தான் அவர் ஞானத்தை பெற்றார், ஜோதி வடிவில் தான் இறைவனை கண்டார், இறுதியில் ஜோதி வடிவில் தான் அவர் கரைந்து மறைந்தார். சரி, அது நம்முடைய முன்னோர்கள் வள்ளலார் என்று நம்மளை தாத்தா வம்சமாக வச்சுக்கலாம். ஆனால் இறைவன் பார்த்தீங்கன்னா அதே ஜோதி வடிவில் எங்கே இருக்கார்? பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. காற்று வாயு ஸ்தலம் பார்த்தீங்கன்னா காலஸ்தில் இருக்கு. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னால் அதுவும் நம்ம நாட்டோடு சேர்ந்தது தான். எல்லைகளை பிரிக்கும் போது காலஸ்திரி ஆந்திர மாநிலத்தில் அடைக்கப்பட்டு வச்சு. இந்த 5 ஸ்தலங்கள் ஜோதி ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும், அங்கே கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய ஜோதி, அகண்ட ஜோதி, அது உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஜோதி. அப்படி கேரளாவுக்கு போனீங்கன்னா கார்த்திகை விரதம் இருந்து முடித்தாங்கன்னா அங்கேயும் மகர ஜோதினு ஒன்று இருக்கும்,
அந்த ஜோதி வழிபாட்டை நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ரொம்ப காலாதி காலத்திலிருந்து அதை வழிபட்டு வராங்க. அந்த ஜோதி ஸ்வரூபமான இறைவனை, பஞ்சபூத தலைவனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஜபத்தால் மட்டும்தான் அவன் அணுக முடியும். அந்த ஜபத்திற்கு பெரிய புராணம் படிக்கலாமா, இல்லை அந்த நால்வர்கள் பாடிய பாடல்கள் தனித்தனியாக பாடலாமா அப்படின்னா, அதற்கு கல்வி அறிவு வேணும், மன ஒருநிலைப்பாடு வேணும், அதை புரிந்து கொள்ள தகுதி வேணும், அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கை அமைதி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அனைவருக்கு அமையணும். அது எத்தனை பேருக்கு அமைகின்றப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பஞ்சாட்சர ஜபம் செய்கிறதுக்கு பெருசாக தகுதிகள் தேவையில்லை. நல்ல எண்ணமும் ஒழுக்கமும் இருந்தால், நல்ல குருவோடைய அருளும் இருந்தால் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை செய்யலாம். சிவராத்திரிக்கு என்ன பண்ணலாம், அல்லது இந்த இந்த ஒரு மாதத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களான அத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு வரலாம். மண், காஞ்சிபுரம், ஏகாம்பரேஸ்வரர், அவர் ஏகம், ஒருவனாக இருக்கிறார். அந்த ஏகாம்பரேஸ்வரனை போய் தரிசிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு புண்ணியகரமான ஸ்தலம். திருநள்ளாறு வைத்தீஸ்வரன் கோ, அதை திருநள்ளாறில் கூட சிவன் ஒருத்தர் இருக்கார். சிவஸ்தலம் தான் அது ஆக்சுவலாக, அங்கே சனீஸ்வரன் இருக்கார். இருந்தாலும் திருநள்ளாறு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மரகதலிங்கம் இருக்குது. அந்த மரகதலிங்கம் அதுக்கு பெரிய புராணங்கள், வானவர்களால் கிடைக்கப்பட்ட ஒரு அந்த மாதிரி மரகதலிங்கமும் ஒரு எட்டு இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதில் ஒரு லிங்கம் இருக்குது, அது தரிசிக்கிறது நல்லது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை மட்டும் தடவி நம்ம ஒவ்வொரு கோயிலுக்காக போகிறதா, இல்லை ஒரே ஒரு கோயிலுக்கு போகிறதா, உங்களுக்கு நெருங்கிய ஸ்தலம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம அந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம். சரி, வெளியெல்லாம் நாம் போக முடியல, ஊர் சுத்த முடியல, வயதாகிடுச்சு, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு பட்சத்தில், உண்மையிலே குரு மூலமாக கிடைக்கிற அந்த பஞ்சாட்சர ஜபத்தை சிவராத்திரி என்று நோம்பிருந்து ஜபித்து வில்வதளங்கள் கொண்டு அர்ச்சித்தால் அதனுடைய பலனை, ஒரு வருட பலனை முழுமையாக பெறலாம். இன்னும் சிரத்தையோடு செய்தால் ஒரு ஆயுள் பலனை முழுமையாக பெறலாம். அதுதான் சிவராத்திரி. விஸ்வேஸ்வரர், காசி விஸ்வேஸ்வரர் முடிஞ்சால் இந்த நேரத்தில் காசி விஸ்வேஸ்வரத்துக்கு ஸ்தலத்துக்கு போகிறதோ, அந்த விஸ்வேஸ்வரர், ஏன்னா விஸ்வம் என்றால் உலகம் பெருசுன்னு அர்த்தம், மிகப்பெரிய ஸ்தலம் அது. பஞ்சபூத ஸ்தலங்களில் விஸ்வேஸ்வரர் ரொம்ப முக்கியமானது. விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, பக்கத்திலேயே அன்பு அருள் பாலிக்கிற அன்னபூரணி, உலகத்துக்கே படி அளவுக்கு அங்கே தான் இருக்கான். அவள் வளர்க்குற படி தான் நம்ம எல்லாருக்கும் அன்னமாக இருக்குது, அதனால தான் அன்னபூரணி பேர். ஆகையால் காசி விஸ்வேஸ்வர பயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காசி யாத்திரை போயிட்டு, காசி யாத்திரை போனால் அது கூட ஒரு கவலை சொல்லுவாங்க, எனக்கு வயசு இந்த சின்ன வயசாக இருக்குது, நான் காசிக்கு போகலாமா, நான் கல்யாணம் ஆகலை, நான் காசிக்கு போகலாமா. ஒவ்வொரு சிவபக்தரும் எந்த வயதிலையும், எந்த சூழ்நிலையும், எந்த நேரத்திலையும், எந்த காலத்திலையும் சிவனை தரிசிக்கலாமல் எந்த தடையும் கிடையாது. காசிக்கு போகிறது என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்கள், அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலை இருந்தால் செஞ்சுட்டு வரலாம். என் தாய் தந்தை இல்லை, என் முற்பா பாட்டனார்களுக்கு நான் கர்மங்கள் செய்யணும்னா அது நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கலாமே தவிர, சிவ தரிசனம் என்றது எந்த நேரத்திலும் எந்த வயசுலையும் செய்யலாம். முக்கியமாக இந்த மாதிரி சில நேரங்களில் அந்த காசி சிவராத்திரிக்கு காசியில் ரொம்ப விசேஷம், காசி விஸ்வாசம் தரிக்கிறது. ஆனால் அத்தனை பேரும் போக முடியுமா, போக முடியல, போக முடியலாம் வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கு தான் பஞ்சாட்சரம் இருக்குது, அதுக்கு தான் குரு கொடுத்த மந்திரம் இருக்குது, அதை ஜபிக்கலாம். சிவராத்திரி என்றது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அந்த சிவாட்சர பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலும் இக பர சுகத்தை அடையலாம். அழகாக சொல்லியிருப்பாங்க, பெற்றதாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எத்தனை விஷயங்களான நமச்சிவாயத்தை மறக்கா இருந்தால் போதுன்றது சைவம். அந்த முழு நம்பிக்கை உடையவன் தான் சைவன். புலால் உண்பவன் செய்வனா, புலால் உண்ணாதவன் செய்வனா, இல்லை, சிவ ஜபத்தில் சிவநாமத்தில் நம்பிக்கை கொண்டு எப்படி அந்த ஜப சிவஜபத்தை ஜபிக்கிறானோ அவர் தான் அந்த நாமத்துடைய பெருமையை அறிய முடியும். அதுக்கு உதாரணம் காலத்தில் இருக்கிற கண்ணப்ப நாயனார், அதெல்லாம் இப்போ போயிட்டே இருக்கும். அதனால் இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் நம்ம நினைக்க வேண்டியது சிவஜபம். சிவனை நினைக்கணும், சிவனை ஜபிக்கணும், சிவனை பூஜிக்கணும். அதுக்கு பூஜிக்கிறதுக்கு என்ன தேவை, வில்வதளம் இருந்தால் போதும்.
மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு என்ன, அது ஜபிக்கிற மனசுத்தியும் நேரமும் இருந்தால் போதும், கூடவே குரு அருள் தேவை. ஆகையில் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு போகிறதோ இல்லை ஐந்து ஸ்தலங்களையும் தரிசிக்கிறதோ முக்கியமாக காசியை தரிசிக்கிறதோ அப்படி இல்லாமல் சிவராத்திரி என்று அந்த சிவனை ஜபம் செய்து பஞ்சாட்சரத்தை உச்சரித்து உள்ளும் புறமும் நாம் இக்கணம் தனியிலே இருந்தாலும் ஒரு பாட்டில் அந்த நால்வர்கள் பாடல பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வேண்டுதலாக இருக்கும். அது இக்கணம் தனியிலே இறந்தாலும் எண்ணம் ஏதும் இங்கே எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் எதனா கொடுக்கட்டும் அதை பற்றி பரவாயில்ல, நல்லது கெட்டது பாவ புண்ணியம் அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, ஏன்னா நான் சிவனை நம்புகிறேன் சிவனை ஜபிக்கிறேன்றது தான் அந்த சிவவாசகம். அதில் அந்த பஞ்சாசரத்தை ஜபிங்க சிவராத்திரி என்று நோம்பிருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உடலை சுத்தப்படுத்தி வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்து வாழ்க்கையை வெல்வதற்காக அந்த சிவம் செய்து சிவ ஜபம் செய்து சிவ தவம் செய்து சிவ பூஜை செய்து சிவபெருமானுடைய அருளை பெறுமாறு இந்த மாதத்தில் நான் கேட்டுக்கொண்டு அம்பாளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். ஆசீர்வாதம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.